பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள பனித்துளி வேலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ஐசாயா 38:14, ஏசாயா 38:14 வசனத்தை வாசிப்போம். நம்மட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன். அது மூல மொழியில் கூவின், அதை போல நான் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூர்த்து போகின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். நான் ஒடுங்கி போறேன், ஐ எம் அப்ரஸ்ட் ஆண்டவரே, நான் ஒடுங்கி போறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று சொன்னேன். சின்ன வரலாற்று பின்னணி, ஏசாயா ஒரு நல்ல கிங், இஸ் அ வெரி குட் கிங், ரொம்ப நல்ல ராஜா, நல்ல கர்த்தருக்கு பயந்த ராஜா. அவங்க தேசத்தில் பல நன்மைகளை செஞ்சுருக்கிறான். அவன் ஒரு காலத்தில் வியாதிப்பட்டு போனான், மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு போனான். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ சாக போகிற, உன் வீட்டு காரியங்களெல்லாம் நீ ஒழுங்கு பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஆனால் இன்னும் அவனுக்கு சாகிற வயசு இல்லாது, ராத்திரி அழுறான், விடியற் காலையை காணும் அப்படிங்கிற காணுவோம் என்ற நம்பிக்கை இல்லை. அங்கே நம்மட்டை போல புறாவை போல அவன் தகவலான் குருவியை போல கூவினான் என்று சொன்ன அப்படின்னு சத்தம் போட்டே இருக்கான், ஒடுங்கி போயிட்டேன் அப்படிங்கிறான். பிரியமானவர்களே, அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் அப்படிங்கிறான். இது ஒன்றைய ஜபம். அப்படி ஜபித்த உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை தர்றாராம். அடுத்த வசனம் வாசிங்க. நான் என்ன சொல்லுவேன், ஜபித்தேன், நான் என்ன சொல்லுவேன். ஐ ஜஸ்ட் ப்ரே லைக் திஸ். நம்மளும் சில வேலைகளில் வில் ஆல்சோ கெட் அப்ரஸ்ட். ஒருவேளை வாழ்க்கையில் உள்ள தோல்விகளினால ஒடுங்கி போயிருக்கலாம், ஒருவேளை சோதனைகளை மேற்கொள்ள முடியாமல் ஒடுங்கி போயிருக்கலாம், பாவத்தினால ஒடுங்கி போயிருக்கலாம், வறுமையினால் ஒடுங்கி போயிருக்கலாம், கடன் பிரச்சனை நம்ம அழுத்துகிறதுனால ஒடுங்கி போயிருக்கலாம். பிரியமல்ல வேலை வாய்ப்பு இல்லை, கிடைச்ச வேலையில் வருமானம் இல்லை. பிரியமல்ல வெளிநாட்டில் கூட இன்றைக்கு வேலை செய்கிறவர்களுக்கு அவங்க நேரத்துக்கு வருமானம் கொடுக்க முடியலை, ஒடுங்கி போயிருக்கிற குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் பாரங்கள் ஒடுங்கி போயிருக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தரை பார்த்து சொல்கிறீங்க, ஆண்டவரே என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளுங்க ஐயா, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளுங்க. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளுங்க, ஆண்டவரே என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளுங்க. அப்படி அவன் ஜபிக்கிறான். 15 வசனத்தில் சொல்கிறேன், என்ன சொல்லுவேன், என்ன சொல்ல முடியும், அவ்வளோதான், நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, வாசிங்க. அவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நான் ஜெபிச்சேன், நைட்டெல்லாம் ஜெபிச்சேன், காலையை காண்பேங்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. இந்த ராத்திரி நான் இறந்து போயிடுவேன்னு நினச்சேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். நான் ராத்திரி எல்லாம் ஜெபிச்சேன், ஆண்டவ என்னுடைய ஒரு வார்த்தை அருளி. என்ன வார்த்தை தெரியுமா, அதை வார்த்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 வசனத்தில் அந்த வார்த்தையை பார்க்குறோம். Verse 5 வாசிங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்ன, உங்கள் கர்த்தர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு, அங்கே தான் அவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பிரதர் சிஸ்டர் கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை அருளினா, நான் என்ன சொல்ல, இவ்வளோதான் ஜெபிச்சேங்க, இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒடுங்கி போகிற ஆண்டவரே என் காரியத்தை மேற்பட்டு கொள்ளும் என்று ஜெபிச்சேன். 15 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் என்ன சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார் என்று தமிழில் இருக்கு. ஆங்கிலத்தில் He Himself hath done it. மூல மொழியில் அப்படிதான் இருக்கு, அவரே அதை செய்து முடித்தார். விண்ணப்பத்தை கேட்பவர் ஹல்லேலூயா, கண்ணீரை காண்பவர், ஊரவா நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா, ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி கத்தரை பார்த்து பாடுங்க. கண்ணீரை காண்பவரே அதில் தருபவரே சூத்திரம் விண்ணப்பத்தை கேட்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே பதில் தருபவரே சூத்திரம் இயேசையா. ஒரு வார்த்தை சொல்லு எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமால் கூட ஐயா உமால் கூடும். அவருடைய முகத்தை பார்த்து பாடுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரை காண்பவரே பதில் தருபவரே சோத்திரம் ஒரு விசை விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே. சில கண்ணீரோடு பாடுகிறதை காண்கிறேன். கூறமான உமால் கூட ஐயா உமா நம்பிக்கை முற்றுமாய் அற்று போயிட்டு நான் ஒடுங்கி போகிறேன். எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு சொல்லுங்கப்பா ஒரு வார்த்தை உண்டாகட்டும். அல்லேலூயா ஐயா, ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை புறப்பட்டு வரட்டும், அந்த வார்த்தை புறப்பட்டு வரட்டும், அந்த வார்த்தை புறப்பட்டு வரட்டும். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அபாதமாதமா புறபான மாறபானமா நான் ஓடுங்கி போறையா, ஓடுங்கி போறேன் அல்லையா. நம்பிக்கையெல்லாம் அற்று போயிட்டப்பா, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும். இனி எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை, எனக்கு இனி ஒரு வாழ்வு உண்டாகும் என்ற நம்பிக்கை இல்லை, எனக்கு இனி ஒரு வழி திறக்கும் என்ற நம்பிக்கை இல்லை, இந்த உளையான சேற்றிலிருந்து நான் வெளியே வருவேன் என்ற நம்பிக்கை இல்லை. புறாவை போல கூவிக்கொண்டிருக்கிறேன் ஐயா, ஐயா முடங்கி கொண்டிருக்கிறேன், ஏங்கி கொண்டிருக்கிறேன். ஊரபான ஒரு வார்த்தை அனுப்பு, ஒரு வார்த்தை அனுப்பு. ஊரபான மாறபா நீரே அதை செய்து முடிப்பீர் ஐயா, உம்மால் கூடு. ஊரபான மாறபா மாறபா, ஊரபான மாறபா, ஊரபான மாறபா. வாழ்க்கையில் அதிசயம் வெளிப்படும், உன் வாழ்க்கையில் அதிசயம் வெளிப்படும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஊரபானமா இரவெல்லாம் ஜபித்தா, விடியும் போது கர்த்தர் ஜபத்தை கேட்டா, அல்லேலூயா பதில் தந்தா, அதிசயத்தை காண பண்ணினா. அதே தேவன் எசேக்கியாவினுடைய தேவன், உன்னுடைய தேவன் எசேக்கியாவினுடைய தேவன். ஊரமாறப்பா ஒடுங்கி போயிருக்கிற மகளே, கர்த்தரும் காரியத்தை மேற்போட்டு கொள்ளுகிறார். ஒரீனமாக கடன் பிரச்சனையினால, வேதனையினால, வேலை வாய்ப்பு இல்லாததுனால ஒடுங்கி போயிருக்கிறார். ஊரபான மாறபா சனகதீனமா
கண்டிப்பாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார், கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.